Hey, hello and welcome back to another video. So, in this video, we will talk about TCS குள்ள போறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ட்ரீம். அதில் முக்கியமாக டிசிஎஸ்ல ரெண்டு ப்ராசஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து டிசிஎஸ் டிஜிட்டல் அப்படின்னு, இன்னொன்று வந்து டிசிஎஸ் நிஞ்சா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, டிசிஎஸ் டிஜிட்டல் அப்படிங்கிறது என்ன, அது வந்து என்ன மாதிரியான மெத்தட்ஸில் வந்து அதை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க, அதுக்கு வந்து என்ன மாதிரியான சிலபஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணலாம், ஏன் டிசிஎஸ் டிஜிட்டல் வந்து நிஞ்சாவோட பெஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, நிறைய பேர் வந்து நம்மளோட கமெண்ட்ஸை வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சிஜிபிஏ கம்மியாக இருக்குது, பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது, நான் வந்து டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன், நான் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து நிறைய வந்து வராது, எனக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் வந்து என்கிட்ட நிறையா இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வேவ் அவங்க வந்து இன்டென்சிவ் 2.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடி ஜாபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷனை ஹெல்ப் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை தாண்டி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே 4 to 5 லைவ் ப்ராஜெக்ட்ஸை வந்து உங்களை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அது மூலயமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதையே முன்னாடியே வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரியான இதுவுலையும் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி உங்களோட ரெசியூம் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்ரெடி பெரிய பெரிய கம்பெனியில் அமேசான் கூகுளுக்கு ஈக்குவலான கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனையும் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மூலயமா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து எப்படி போகிறது, ஒர்க்கிங் கல்ச்சர் என்ன, எப்படி வந்து கிராக் பண்ணி உள்ள போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒரு சஜஷன்ஸ் மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓவர் த டைம் பீரியட் இவங்க வந்து நிறைய பேருக்கு நான் ஐடியிலேருந்து ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட படித்த இஜாஸ் அபுபக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு நார்மல் ஹோட்டலில் ஒரு வெயிட்டராக வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து அவர் பிஐடி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக வந்து ஒரு நல்ல பேக்கேஜில் அவர் வந்து இப்போ வந்து இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இவங்களோட ஃபீ பேக்கேஜ் எல்லாம் எவ்வளோ, என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீ டெமோ செஷன் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து போயிட்டு அவங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து அதில் வந்து சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெமோக்கு வந்து கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டெமோ வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதோடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ கமிங் பேக் டு த டாபிக், டிசிஎஸ் டிஜிட்டல் அப்படிங்கிறத வந்து பார்க்குறப்போ கம்பேரேட்டிவ்லி டிசிஎஸ் நிஞ்சாவோட இங்கே வந்து சேலரி வந்து அதிகம். டிசிஎஸ் நிஞ்சாவில் வந்து தர சேலரியை விட 2 மடங்கு சேலரி டிசிஎஸ் டிஜிட்டலுக்கு வந்து தராங்க. ஏன் இதில் வந்து அவ்வளோ தராங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்லிடலாம். டிசிஎஸ் டிஜிட்டலில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்களை போடுற டொமைனே இருக்கு இல்லையா, அதாவது என்ன டொமைனா மெஷின் லேர்னிங், ஐஓடி, டேட்டா அனலைசிஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டொமைனில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்ததுமே வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது, டிசிஎஸில் நீங்கள் ஃப்ரெஷராக போகிறப்போ உங்களை சிஸ்டம் இன்ஜினியராக வந்து எடுப்பாங்க, ஆனால் டிஜிட்டல் நீங்கள் கிளியர் பண்ணி உள்ள போகிறீங்கன்னா உங்களை டேரெக்டாக சிஸ்டம் இன்ஜினியர் பொசிஷனுக்கு அவங்க வந்து எடுப்பாங்க. இதனால தான் வந்து டிசிஎஸ் டிஜிட்டல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பஸ்ஸாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய பேர் டிசிஎஸ் டிஜிட்டல் மூலமா உள்ள போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ டிசிஎஸ் டிஜிட்டலை எப்படி வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ 3 different டைப்ஸில் வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் டோர்னமெண்ட் வந்து அவங்க எவ்ரி இயர் வந்து அவங்க வந்து நடத்துவாங்க. அதில் இப்போது இந்த இயருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, எப்போ ஒரு நடக்க போகுது அப்படிங்கிற டேட் வந்து அவங்க வந்து சொல்லலை. பட் நெக்ஸ்ட்டு கோடு விட்டா இருக்குல்ல அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இன்னும் வந்து கொடுக்கல, கொடுத்ததும் நம்ம சேனல்லே வந்து நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம அதை வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த கோடு விட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு கோடிங் டோர்னமெண்ட்டு. இங்கே 3 ரவுண்டு வந்து இருக்கும். அதில் 1 ரவுண்டு ப்ரீ ஃபைனல் ரவுண்டு, தென் ஃபைனல் ரவுண்டு, அப்புறம் கிராண்ட் ஃபைனலே அப்படின்னு 3 ரவுண்டில் வந்து நடத்துவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ரவுண்டான ப்ரீ ஃபைனல் ரவுண்டுக்கு 6 hours வந்து கொடுப்பாங்க. அந்த 6 hoursில் கோடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஹேக்கர் ரேங்க், கோட் செஃப், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கோடிங் கம்யூனிட்டியில் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம 6 hours யூஸ் பண்ணி அந்த கோடிங் கொஷினை நம்ம வந்து கோட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அதில் நீங்கள் ஒரு வேளை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2வது ரவுண்டுக்கு வருவீங்க, அதுதான் வந்து ஃபைனல் ரவுண்டு. அந்த ஃபைனல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து 6 hours டைம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அங்கேயும் கோடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து கோடிங் எழுதி அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ரவுண்டில் கிராண்ட் ஃபைனலே அப்படிங்கிறது, இது வந்து ஏதாவது ஒரு டிசிஎஸ் சென்டர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிசிஎஸ் சென்டரில் ஒரு லொக்கேஷனில் அவங்க வந்து இது வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கிராண்ட் ஃபைனல் ரவுண்ட் வந்து அட்டன் பண்ணோம். இதில் வின் பண்ணுற 3 வின்னருக்கு $20,000 வந்து அவங்க வந்து ப்ரைஸாக தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக சிஸ்டம்
இன்ஜினியருக்கான பொசிஷனில் டிசிஎஸ்குள்ளேயே வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணிடுவாங்க வித் 7 lakh பேக்கேஜ். 7 lakh பர் ஆனம்க்கு வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணுவாங்க, விச் இஸ் கன்சரபிளி ஹை. ஒரு ஃப்ரெஷருக்கு டிசிஎஸ் டிஜிட்டல் வந்து இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நிறைய பேருக்கு. கோடுவிட்டா அப்படிங்கிறது இப்படி தான் வந்து நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கோடுவிட்டாவுடைய சிலபஸ் எதை மாதிரியான பேஸ் பண்ணலாம் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் கோடிங் லெவல்ஸ் ஆன கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணுது. பைனரி ட்ரீயாக இருக்கட்டும், பைனரி சர்ச் ட்ரீயாக இருக்கட்டும், டைனமிக் ப்ரோக்ராமிங், கிரீடி அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், சார்ட்டிங், சர்ச்சிங், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோடிங் கொஷின்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து கோடுவிட்டாவே வந்து நடத்துவாங்க. ஸோ நீங்கள் கோடுவிட்டாவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோடிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், கோடிங் நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து தெரிஞ்சிருக்கணும், பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கோடிங்குடைய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து கரைச்சி குடிச்சிருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கோடுவிட்டா மூலமாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 ஹையாக இருக்கும். இப்போது ரெண்டாவது ப்ராசஸ் என்ன டிசிஎஸ் டிஜிட்டலுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப தான் என்கியூடி நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம். என்கியூடியில் வந்து போத் நிஞ்சாவுக்கும் எடுப்பாங்க, டிஜிட்டலுக்கும் எடுப்பாங்க. என்கியூடி இப்போ வந்து நம்ம பே பண்ணி தான் வந்து எக்ஸாமை அட்டன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து மாற்றியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ் நிஞ்சாவுக்கா டிஜிட்டலுக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய அட்வைஸ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து போங்க, ஏன்னா ஒருவேளை ஒன்றுத்தில் கிடைக்கலாம் இன்னொருத்தில் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. இப்போது டிசிஎஸ் டிஜிட்டல் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த டேட் வரும். ஸோ இதில் என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்டிடியூடு வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் சேர்த்து ஆப்டிடியூட் ரவுண்ட்லேயே இருக்கும், தென் கோடிங் ரவுண்ட் வந்து அவங்க வந்து வைப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் டெக்னிக்கல் ஹச்ஆர், தென் ஜென்ரல் ஹச்ஆர், இந்த நார்மல் ரவுண்டு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இங்கேயுமே வந்து கோடிங்கோட காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். டிசிஎஸ் நிஞ்சாவில் கேட்குறத விட கோடிங் காம்ப்ளெக்சிட்டி வந்து டிஜிட்டலில் ரொம்ப டஃப்பாக வந்து இருக்கும். அதனால தான் இதை கிளியர் பண்ணது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், நிறைய வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்கியூடி மூலமா இதான் வந்து டிசிஎஸ் டிஜிட்டலுக்கு வந்து இப்படி தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. இதோடைய சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கோடிங் கான்செப்ட்ஸு, எந்த லாங்குவேஜ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இவங்க ஆல்மோஸ்ட் 14+ லாங்குவேஜ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு கோடிங் பைத்தான் தெரியும், ஜாவா தெரியும், C++, JavaScript, எனி கோடிங் லாங்குவேஜில் வேணால் நீங்கள் வந்து இதை வந்து அட்டன் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து பொறுத்து நீங்கள் வந்து இதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூணாவது வே வந்து என்ன அப்படின்னா, இந்த மூணாவது டிஜிட்டலில் மூணாவது மெத்தட் வந்து என்னென்னா, ஆல்ரெடி டிசிஎஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். நீங்கள் வந்து ஆல்ரெடி நிஞ்சாவில் டிசிஎஸ் நிஞ்சா மூலமா போயிட்டு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, 3.5 lakh பர் ஆனம் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி டிசிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வைப்பாங்க. எவ்ரி 6 months வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விங்ஸ் மூலயமா நீங்கள் இந்த விங்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ் டிஜிட்டலுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ உங்களோட பேக்கேஜ் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற அதே ஒர்க்கை தான் பண்ணுவீங்க, ஆனால் உங்களோட பேக்கேஜ் மட்டும் டபுள் மடங்காக வந்து மாறிடும். அதுதான் வந்து விங்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இது ஆல்ரெடி நீங்கள் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் ஒர்க் பண்ணலை, புதுசாக டிசிஎஸ்ல செலக்ட் ஆயிருக்கீங்க, இல்லை இப்போ தான் வந்து டிசிஎஸ் வந்து அட்டம் பண்ண போறீங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மிங்ஸ்ல என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம்னா, இல்லை மூணு யூனிட் வைஸ் வந்து இவங்க வந்து வைப்பாங்க. ஒன்று பிசினஸ் யூனிட் வைஸ் வைப்பாங்க, தென் லீடர்ஷிப் யூனிட் வைஸ் வைப்பாங்க, தென் கோடிங் யூனிட் வைஸ். இந்த மூணுத்துலையுமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். இது இந்த டிசிஎஸ் விங்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் மட்டும்தான் வந்து நடக்கும். உங்கள் எதிரில் வந்து ஒரு சூப்பர்வைசர் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஎஸ் சென்டரில் போய்ட்டு இதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசிஎஸ் விங்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதுபடி தான் வந்து டிசிஎஸ் டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதோடைய சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, கோடிவிட்டா மூலமா போகிறீங்கன்னா உங்களுக்கு வெறும் கோடிங் பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கோடிங்கை நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து உங்களை வந்து கேட்பாங்க. ஸோ கம்ப்ளீட் கோடிங் கோடிவிட்டா, நீங்கள் வந்து ஒரு கோடிங்கில் கீக்காக இருக்கீங்க, எனக்கு வந்து ஆப்டிடியூட் அதெல்லாம் எனக்கு வராது, ஆனால் கோடிங் எனக்கு சூப்பராக ஒரு எக்ஸ்ட்ராடினரி கோடிங் ஸ்கில்ஸ் என்கிட்டே இருக்குது அப்படின்னா, கோடிவிட்டாவுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இன்னும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை அடுத்த சீசனுக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். கோடிவிட்டா அப்படிங்கிறது கோடு நிறைய கீக்ஸுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு வந்து மாடரேட் கோடிங் தான்